வணக்கம். தற்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாக்க உரிய முறையில் முகக்கவசத்தை அணிவதோடு உரிய முறையில் சுகாதார வழிகாட்டுதல்களையும் பின்பற்றுங்கள். டான் செய்திகளோடு இணைத்திருக்கும் நான் நலாயினி செந்தூரன். கொழும்பு நகரம் நாட்டின் பிரஜைகளுக்கு இல்லாமல் போகும் நிலைமை உருவாகியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அதுகுரல தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரம் நாட்டின் பிரஜைகளுக்கு இல்லாமல் போகும் நிலைமை உருவாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். පහුගිය යහපාලන ආණ්ඩුවේ විකුණපු දේවල් ආපහු ගන්නවා කියලා. ඒක රටේ ජනතාවට දීපු පොරොන්දුවක්. මතයක් හැදුවා යහපාලන රජයේ දේපල ස්වභාවික සම්පත් නල්ලාච්චි අරසංග තරපිනර් විට අනෙත්තියම් මීට්පොම එන කුරිකොණ්ඩේ தற்போதைய ජනාධිපති உள்ளிட்ட அரசாங்க தரப்பினர் ஆட்சிக்கு வந்தனர். இது நாட்டு மக்களுக்கு அவர்கள் அளித்த வாக்குறுதியாகும். ஆனால் தற்போது கொழும்பு துறைமுக நகரம் விற்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் பேசி பயனில்லை. இந்நிலையில் ஏனைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களையும் அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு விற்கும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. இதற்காகவா இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது? நிதியமைச்சின் ஊடாக நிறுவனம் ஒன்றை அமைத்து கொழும்பின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை விற்கும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது. கொழும்பு நகர் நாட்டு மக்களுக்கு இல்லாமல் போகும் நிலைமை உருவாகியுள்ளது. நாம் முன்னதாகவே கூறியதை போன்று ராணுவ ஆட்சி மற்றும் ஏகாதிபத்தியவாதம் என்பன தலிதூக்க ஆரம்பித்துள்ளது. அதுவும் தனிநபர் ஒருவருடைய விருப்புக்கு இணங்க மேற்கொள்ளப்படுகின்றது. ஒருவர் நாட்டின் சொத்துக்களை விற்பது தொடர்பில் பேசும்போது மற்றவர் அதனை பாதுகாப்பது தொடர்பில் பேசுகின்றார். இவ்வாறாக குறித்த விவகாரம் தற்போதைய அரசாங்க தரப்பினரின் குடும்ப பிரச்சனையாக மாறியுள்ளது. கொழும்பாத் நத்தி வேண்டிய அனவா கியன ரட்டைய ஜனதாவட்ட முகத்தேன். 103.9 மில்லியன் ரூபாய் ரொக்க பணத்துடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 103.9 மில்லியன் ரூபாய் ரொக்க பணத்துடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பசுகிய மாச கிபியத்துல தக்குனு திக விரல பிரதேசின் மதுரவை தொகை அத்தடம் கொண்டு காணும் லாபுவா ஏ சம்பந்தின் விமர்சனை சுதுக்கிரிமே நடத்துருவ மேவா போட்டு மகின் தெற்கு கடற்பரப்பில் கடந்த மாதம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருந்தது. அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் படகின் மூலம் குறித்த போதைப் பொருள் கடத்தப்பட்டுள்ளமை தெரிய வந்தது. அது மாத்திரமல்லாது போதைப் பொருட்களுக்கு மேலதிகமாக ஆயுத கடத்தலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது. இந்நிலையில் குறித்த படகின் உரிமையாளர் உள்ளிட்ட மூவரை கைது செய்து விசாரணைக்குட்படுத்திய போது துபாயில் வசித்து வரும் போதைப் பொருள் கடத்தற்காரரான ஹரகட்டா என அழைக்கப்படும் நந்தும் சிந்தன என்பவரின் நெருங்கிய நண்பரான துபாயில் வசிக்கும் ரன்மல்லி என்பவர் தொடர்பில் தகவல் கிடைக்கப்பட்டது. அவருடைய உறவினர் ஒருவர் வசித்து வரும் கொட்டாவ பிரதேசத்தில் அமைந்துள்ள வீட்டை சோதனைக்குட்படுத்திய போது அவருடைய வீட்டிற்கு அருகாமையில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 103.9 மில்லியன் ரூபாய் ரொக்க பணம் மீட்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் விற்பனையால் சேகரிக்கப்பட்ட இந்த பணம் சந்தேக நபரின் வீட்டிற்கு அருகில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் 36 வயதுடைய நபர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் சந்தேக நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மதுரவிநாச காரியாட்சி நிலதாரன் விசின் சுவாகன திபினோ இவ்வகேம ஏ சம்பந்தின் 30 புத்தலே அத்தடங்குட்டகின திபினோ ஓஹு வல்வட்ட துறை நகரசபை தவிசாளர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். வல்வெட்டித்துறை நகரசபை தவிசாளர் பதவியில் இருந்து விலகுவதாக கோணலிங்கம் கருணானந்தராஜ் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் உள்ளிட்டோருக்கு கடிதம் ஊடாக அறிவித்துள்ளார். இலக்கமைய ஜூலை 31 தேதியுடன் வல்வெட்டித்துறை நகரசபை தவிசாளர் பதவியில் இருந்து விலகுவதாக அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் தமிழரசு கட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கோணலிங்கம் கருணானந்தராஜ் அந்த கட்சியின் நகரசபை தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். இந்நிலையில் தமிழ்த் தேசிய கட்சியை எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்டோர் ஆரம்பித்த நிலையில் அவர்களுடன் இணைந்து செயற்படுவதால் தமிழரசு கட்சி அவரை வல்வெட்டித்துறை நகரசபை தவிசாளர் பதவியிலிருந்து நீக்க முயற்சித்த நிலையில் அது பின்னர் கைவிடப்பட்டது.
இந்நிலையில் தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் நகரசபை தவிசாளர் பதவியை தொடர விரும்பாத காரணத்தால் பதவி விலகுவதாக கோணலிங்கம் கருணானந்தராசா அறிவித்துள்ளார். அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளருக்கும் அனுப்பி வைத்துள்ளார். வடமராட்சி கிழக்கில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு குடத்தணி கிழக்கு பகுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் கதிரிப்பாய் அச்சவெளியை சேர்ந்த 31 வயதுடைய அனா கபாஸ்கர் என இனங்காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபர் நேற்றிரவு 10 மணியளவில் வெளிமுடித்து வீட்டுக்கு வந்த நிலையில் உணவருந்திய பின் உறங்க சென்ற நிலையில் இன்று காலை மாமரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அச்சவேலி கதிரிப்பாயிலிருந்து வந்து தனது உறவினர் வீட்டில் தங்கியிருந்த நிலையிலேயே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மற்றும் திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆகியோர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பின்னர் பிரேத பரிசோதனை மேற்கொண்டு சடலத்தை உறவினரிடம் ஒப்படைப்பதற்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு பாண்டியன்குளம் பகுதியில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டம் பாண்டியன்குளம் கரும்புலியான் பகுதியில் நேற்று நள்ளிரவு இனந்தெரியாத நபர்கள் நடாத்திய வாள்வெட்டு தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். பாண்டியன்குளம் கரும்புலியான் பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்திக்கான 43 வயதுடைய செல்வராசா ஜாதவராசா என்பவரே படுகாயங்களுக்குள்ளான நிலையில் மல்லாவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக வவுனியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இணையவழி கற்றல் செயற்பாடு குறித்து பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இணையவழி கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்காக அதிக பணம் விரயமாக்குவதாக பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். டேட்டா பயன்பாட்டின் போது ஏற்படும் சிக்கல்கள் காரணமாக மாணவர்களும் ஆசிரியர்களும் உரிய வேளையில் தமது கற்றல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாமல் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர். கோவிட்-19 பரவல் காரணமாக பல பெற்றோர் தொழில் வாய்ப்புகளை இழந்துள்ள நிலையில் பல பெற்றோர் தமது பிள்ளைகளின் இணையவழி கற்றல் செயற்பாடுகளுக்காக டேட்டா அட்டைகளை கொள்வனவு செய்ய முடியாத நிலையில் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். எவ்வாறாயினும் இணையவழி கற்றல் செயற்பாடுகளுக்காக அரசால் விசேட சலுகை திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் அசுது சேனநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நேற்றைய தினம் 1,54,962 பேருக்கு சைனோபாம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்றைய தினத்தில் மட்டும் 1,54,962 பேருக்கு சைனோபாம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சைனோபாம் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் நேற்று 11,540 பேருக்கு போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இதுவரை 385,885 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. அத்துடன் இதுவரை 157,368 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் 14,464 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. அதேபோல் நேற்றைய தினம் 960 பேருக்கு ஃபைசர் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 46,753 பேருக்கு ஃபைசர் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ள சீன பிரஜைகள் 2,865 பேருக்கு சைனோபாம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதுடன் 2,435 பேருக்கு இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாரம்பரிய இடத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை விரட்டியதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். பாரம்பரிய இடத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை மீன்பிடிக்க விடாது விரட்டியடித்ததுடன் மீன்பிடி வலைகளையும் சேதப்படுத்தியதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களின் மீன்பிடி வலைகள் சேதப்படுத்திய இலங்கை கடற்படையினர் மீனவர்களை மீன்பிடிக்க விடாது விரட்டியடித்ததால் நஷ்டத்துடன் மீனவர்கள் கரை திரும்பியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனால் படகு ஒன்றுக்கு சுமார் 50,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை நஷ்டத்துடன் மீனவர்கள் கரை திரும்பினர்.
இவ்வாறான சம்பவங்களால் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடி தொழிலை விட்டு மாற்றுத் தொழில் தேடி செல்ல வேண்டிய அவலம் ஏற்படும் எனவும், இதே நிலை நீடித்தால் மீன்பிடி தொழில் அழியும் அபாயம் ஏற்படும் என பாதிக்கப்பட்ட மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். நேற்று காலையில 800 மேற்கொண்டு போட்டு எடுக்கிற ராமேஸ்வரத்துல டீசல் விலை காரணத்தினால நாங்க வந்து கம்மியான போட்டு தான் போச்சு. ஆனா நாங்க புடிச்ச டீசல் வந்து இப்ப இருக்கிற ரேட்டுக்கு 100 ரூபாய்க்கு நெருக்கி இருக்கு, 100 ரூபாய் தாண்டும் போல. ஆனா அந்த சூழ்நிலை 700 லிட்டர் நாங்க புடிச்சு போறோம், எங்க இன்ஜினுடைய பவருக்கு இதுக்கு 700 லிட்டர் புடிச்சு போறோம் டேனைட்டுக்கு. ஆனா அங்க போனா நேவி விரட்டதுலயே எங்களுக்கு டீசல் செலவு வந்து கிட்டத்தட்ட அந்த டேய்க்கு பொழுது 7 மணி காலையில ஆரம்பிச்சது மறு நைட் 7 மணி வரைக்கும் விரட்டினா அதுலயே 500 லிட்டர் போடுது போயிருது. இந்த 700 லிட்டர் டீசல் வச்சு நாங்க உள்ளேயும் போக முடியாது, ஓரத்துலயும் ஒண்ணும் கிடையாது. 6 நாட்டிகள் அவங்களுக்கு, 6 நாட்டிகள் எங்களுக்கு. டீசல் செலவு அதிகமா ஓட்டிக்கிறாங்க. இன்னைக்கு நேவி எல்லாரும் கல்லால அடிச்சு மடியை வெட்டி நிறைய சேதம். நாங்கெல்லாம் நைட்டே திரும்பி வந்துட்டோம், ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு சரியான சேதம் எங்களுக்கு போட்டு. ஜனாதிபதி தலைமையில் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதி மாளிகையில் இன்று காலை 6 மணிக்கு இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதி செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர் உதய கமன் விளவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் இடம்பெறவுள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தின் போது அமைச்சருக்கு எதிராக கருத்து வெளியிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெளிவுபடுத்துவதே இந்த சந்திப்பின் பிரதான நோக்கமாக உள்ளதாக ஆளும் கட்சியின் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது புதிய நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவால் அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆளும் கட்சியில் தொடர்ந்தும் நீடிப்பதா என்பது குறித்து எதிர்வரும் 21ஆம் தேதி தீர்மானிக்கப்படும் என தியாசரி ஜெயசகர தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியில் தொடர்ந்தும் நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து எதிர்வரும் 21ஆம் தேதி தீர்மானிக்கப்படும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசக்ர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதிநிதிகள் சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பின் பின்னரே அரசாங்கம் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் எடுக்கப்பட வேண்டிய தீர்மானங்கள் குறித்த 6 யோசனைகள் ஏற்கனவே சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவிடம் முன்மொழியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியை சந்தித்ததன் பின்னர் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆளும் கட்சியிலிருந்து வெளியேறுவது, அரசாங்கத்துடன் இணைந்து ஒன்றாக பயணிப்பது, எதிர்வரும் தேர்தல்களில் தனித்து போட்டியிடுவது உள்ளிட்ட சில முக்கிய யோசனைகள் முன்மொழியப்பட்டுள்ளதாக தயாசிரி ஜெயசக்கர தெரிவித்துள்ளார். கொழும்பில் 12 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயினுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு ஆட்டுப்பட்டி தெருவில் 12 கோடி ரூபாய் பெறுமதியான 12 கிலோ ஹெரோயினுடன் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் போதைப் பொருள் வர்த்தகரான கிம்புலா இலே குண்ணாவின் சகோதரரான சுரேசன்ன ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி பிரதி போலீஸ் மாதிபர் வர்ண ஜெயசுந்தரவின் ஆலோசனை கமிட்டி மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திட்டமிட்ட குற்றங்களை புரியும் மற்றும் போதைப் பொருள் வர்த்தகரான கிம்புலா இலேகுணா இந்தியாவிற்கு தப்பி சென்றபோது தமிழக கியூ பிரிவு போலீசாரால் சென்னை விமான நிலையத்தில் வைத்து கடந்த ஜனவரி 31ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீனாவை எதிரியாக்குவது ஆரோக்கியமானது அல்ல என அரசியல் ஆய்வாளர் சி ஜோதிலிங்கம் தெரிவித்தார். சீனாவை எதிரியாக்குவது ஆரோக்கியமானதல்ல என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்திறனிக்கும் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் பொதுச் செயலாளருமான சி ஆர் ஜோதிலிங்கம் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்றைக்கு இலங்கை தீவை மையமாக வச்சு ஒரு புவிசார அரசியல் போட்டி இடம்பெறுகிறது என்பது எங்கள் அனைவருக்கும் தெரியும். இதில் 2 அணிகள் இருக்கிறது. ஒன்று அமெரிக்க மேற்குலக இந்திய அணி ஒரு பக்கமும், சீன ரஷ்ய பாகிஸ்தான் அணி இன்னொரு பக்கமுமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அமெரிக்க இந்திய மேற்குலக அணி இந்தோ பசிபிக் மூலோபாய திட்டத்தையும் சீனா ரஷ்ய பாகிஸ்தான் அணி பட்டுப்பாத திட்டத்தையும் முன்னெடுத்து வருவதையும் நாங்கள் பார்க்கணும். அவ இந்த 2 அணிக்குள்ள தமிழ் தரப்பு எந்த அணியை சார்ந்து நிற்கிறது என்ற கேள்வி எழுகின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில சீனா
தமிழ் மக்களை கொடுக்கின்ற ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருப்பதனாலும் அதனை தாங்கி பிடித்து நிற்பதனாலும் தமிழ்நாடு இந்தியா என்கின்ற அந்த பிராந்திய வல்லரசின் ஒரு மாநிலமாக இருப்பதனாலும் புலம்பெயர் மக்கள் மேற்குலகத்திலும் அமெரிக்க சார்ந்த நாடுகளிலும் அதிகமாக வாழ்வதனாலும் இந்த போர்க்குற்ற விசாரணை விவகாரத்தை மேற்குலகம் அமெரிக்காவும் முன்கொண்டு செல்வதனாலும் நாங்கள் மேற்குலகத்தின் இந்த மேற்குலக அமெரிக்க இந்திய அணி பக்கம்தான் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. சீனா அணி பக்கம் எங்களால் நிற்க முடியாது. அப்படி இருந்தாலும் கூட சீனா எதிர் முகாமில் இருந்தாலும் கூட சீனாவை வலிந்து எதிரியாக்க வேண்டிய தேவை இல்லை என்றே நான் நினைக்கின்றேன். அப்ப சீனாவை வலிந்து எதிரியாக்குவதன் மூலம் பல நெருக்கடிகளை தமிழ் மக்கள் சந்திக்க வேண்டி ஏற்படும். அது எதிர் முகாமில் இருந்தாலும் அது எதிராக செல்லாமல் எப்படி தடுக்கிறது என்பதில் தான் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதுவும் இந்தியாவோ மேற்குலகமோ அமெரிக்காவோ தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக ஒரு வலுவான நிலைப்பாட்டை முன்வைக்காத வகை வரை நாங்கள் சீனாவை எதிரியாக்குவது தமிழ் மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான நிலையை ஒரு நாளும் உருவாக்காது. அப்ப நாங்கள் சீனாவை எதிரியாக்காமல் எப்படி அரசியலை கையாள்றோம் என்பதுதான் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எங்களுடைய தமிழ் தலைமைகள் எல்லாம் சீனாவை வலிந்து எதிரியாக்குகின்ற ஒரு செயற்பாட்டை செய்கின்றார்கள். இந்தியாவினுடைய முகவர்கள் போல செயற்படுகின்றார்கள். அவ்வாறு செயற்படுவது உண்மையில தமிழ் மக்களை பொறுத்தவரை தமிழ் அரசியலை பொறுத்தவரையில ஆரோக்கியமாக இருக்க போவதில்லை. போலீஸ் விசாரிட அதிரடிப்படையின் துப்பாக்கிச் சூட்டில் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார். திட்டமிடப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய லலித் வசந்த் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. சீதுவை பகுதியில் கட்டளையை மீறி பயணித்த அதிசொகுசு வாகனம் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் வாகனத்தில் பயணித்த நபர் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து சுமார் 6 கொலை சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த லலித் வசந்த் என்பவரே உயிரிழந்துள்ளமை தெரியவந்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் 63 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜால் மாவட்டத்தில் 40 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் 63 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜால் போதனா வைத்தியசாலையில் 596 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களில் பருத்தித்துறையைச் சேர்ந்த 7 வயதுடைய சிறுமியொருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 19 பேர், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 9 பேர், ஜால் போதனா வைத்தியசாலையில் 8 பேர், வேலணி சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 1 பேர், வேலணி பிரதேச வைத்தியசாலையில் 2 பேர், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் 1 பேர் என ஜால் மாவட்டத்தில் 40 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் 2 பேர், கரைச்சி சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 2 பேர், பழைய சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 2 பேர் என கிளிநொச்சி மாவட்டத்தில் 6 பேர் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். முல்லைத்தீவு மல்லாவி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 1 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வவுனியா செட்டிக்குளம் ஆதார வைத்தியசாலையில் 2 பேரும் மன்னார் மாவட்டத்தில் 4 பேரும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களுடன் பரந்தன் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் 10 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை ஜாழ்ப்பாணம் வடமராட்சி வெல்வெட்டித்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த மேலும் 18 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜால் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 19 பேரும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 9 பேரும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் அடையாளம் காணப்பட்டவர்களில் 19 பேரில் 18 பேர் வல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று சுகாதார தரப்பினர் தெரிவித்தனர். வல்வெட்டித்துறையின் ஆதிக்கோவிலடி நாவலடி பகுதியைச் சேர்ந்த 18 பேரே இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளான முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நிலையில் ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 80 வயதுடைய சிற்றம்பலம் ராசலிங்கம் என மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் 30 வயதுக்கும் மேற்பட்ட அனைவருக்கும் இன்று முதல் கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட உள்ளது.
பண்டி மாவட்டத்தில் 30 வயதுக்கும் மேற்பட்ட அனைவருக்கும் இன்று முதல் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் செலுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்காக 625,000 தடுப்பூசிகள் கண்டி மாவட்டத்துக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பொதுமக்கள் எவ்வித அச்சமுமின்றி தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனா். நாட்டை திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் முன்னுரிமை வழங்கியுள்ளதாக நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்தார். நாட்டை திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் முன்னுரிமை வழங்கியுள்ளதுடன் உரிய பொருளாதார முகாமைத்துவத்தின் ஊடாக மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்களுடன் அலரி மாளிகையில் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். நாடு சில தடவைகள் முடக்கப்பட்டமையால் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலிருந்து அரசாங்கத்திற்கு நிதி கிடைக்கும் வழிகளில் தடங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் பணம் கிடைக்கும் உரிமையை நடைமுறைப்படுத்துவதற்கு கூடிய விரைவில் நாடு திறக்கப்பட வேண்டும் என நிதியமைச்சர் கூறினார். யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் நாட்டில் 1.2 பில்லியன் டாலர் கையிருப்பு காணப்பட்டதாகவும் தற்போது 4 பில்லியனாக காணப்படும் கையிருப்பை முகாமைத்துவம் செய்வதன் மூலம் பொருளாதார நெருக்கடியை தீர்க்க முடியும் எனவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். டாலரின் பெறுமதி அதிகரிப்பது தொடர்பில் பொய்ப்பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் இந்த நிலைமையை எதிர்கொள்வதற்கு தயாரெனவும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச மேலும் குறிப்பிட்டார். நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை என எரிசக்தி அமைச்சர் உதயகாமன் விளக்கம் தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக வெளியாகும் செய்திகளில் எவ்வித உண்மையும் கிடையாது என எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியல் நோக்கங்களுக்காக எதிர்க்கட்சியினர் இவ்வாறு போலியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். பெட்ரோல் 27 நாட்களுக்கு கையிருப்பில் உள்ளது. டீசல் 24 நாட்களுக்கு கையிருப்பில் உள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு மிகவும் வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் காணப்படுவதனை நாம் ஒப்புக்கொள்கின்றோம். தற்போதைய அரசாங்கம் மக்களிடம் எந்த ஒரு விடயத்தையும் மூடி மறைப்பதில்லை. நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலைமை உருவாக்கினால் அதனை ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை சீர்குலைக்க சிலர் முயற்சிக்கின்றனர் என எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன் குறிப்பிட்டுள்ளார். போலீசார் செய்யும் பணிகளை போன்று அச்சமின்றிய ஒரு சமூகத்தை தோற்றுவிக்க வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அச்சமின்றி வாழ வேண்டும் என்பதற்காகவே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு என்ற ஓர் அமைச்சை புதிதாக உருவாக்கி அதற்கு அமைச்சராக என்னை நியமித்தார். அச்சமின்றி வாழ்வதற்கான ஒரு சூழல் நாட்டில் இல்லை என்பதே இதன் அர்த்தமாகும். அவ்வாறான ஒரு சூழல் நாட்டில் இருக்குமாயின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு என்ற ஓர் அமைச்சு உருவாக்கப்பட்டிருக்காது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். මේ මහජන ආරක්ෂක අමාත්‍යාංශයක් කියලා අලුතෙන් අමාත්‍යාංශයක් හදලා ඒකේ කැබිනට් අමාත්‍ය ධුරයට මාව පත් කළේ. போலீசார் செய்யும் பணிகளைப் போன்று அச்சமின்றிய ஒரு சமூகத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்பதையே எம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார்கள். பெண்கள், சிறுமிகள், சிறுவர்கள் என அனைவரும் எந்நேரத்திலும் எங்கும் செல்லும் வகையில் அச்சமின்றிய ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த அமைச்சை ஜனாதிபதி உருவாக்கினார். அமைச்சுக்கென ஒரு செயலாளரும் போலீஸ் மா அதிபரும் புகழ்பெற்ற போலீஸ் தரப்பினரும் ராணுவத்தினரும் உள்ளார்கள். இதற்காக நான் மகிழ்வடைகின்றேன். நாட்டில் கப்பம் பெறுபவர்கள் இருக்க முடியாது. கப்பம் பெறுபவர்களை முற்றாக ஒழுக்கும் நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளோம். அச்சமற்ற சமூகத்தில் பாதாள உலக குழுவினரும் இருக்க முடியாது. பாதாள உலக குழுவின் செயற்பாடுகள் ஓரளவு ஒழுக்கப்பட்டுவிட்டன. பாதாள உலக குழுவினரை முற்றாக ஒழுக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2023 ஆம் ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கம் அமைக்கப்படும் என வஜ்ர அபயவர்தன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2023 ஆம் ஆண்டளவில் பலமிக்க ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கம் அமைக்கப்படும் என அந்த கட்சியின் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான வஜ்ர அபயவர்தன தெரிவித்துள்ளார். அந்த அரசாங்கத்தின் தலைவராக ரணில் விக்ரமசிங்கவே இருப்பார் எனவும் அவர் கூறியுள்ளார். பலமிக்க அரசாங்கத்தை அமைப்பதற்கு தேவையான அடிப்படைகள் தற்போது உருவாக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டுவர பாடுபட்ட முக்கியஸ்தர்களும் எதிரணியினரும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர்.
அரசாங்கத்தை அமைப்பது என்பது சிலருக்கு பிரச்சனையாக இருக்கலாம். கட்சியினர் வழங்கும் ஆலோசனைக்கு அமைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற ஐக்கிய தேசிய கட்சி நடவடிக்கை எடுத்து வருகின்றது எனவும் வஜ்ரா அபிவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சுமார் 21 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள் காலாவதியாகிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 55 மில்லியன் சாரதி அனுமதி பத்திரங்களில் சுமார் 21 லட்சம் அனுமதி பத்திரங்கள் காலாவதியாகிவிட்டதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் 480,538 சாரதி அனுமதி பத்திரங்கள் காலாவதியாகும் என அத்திணைக்களத்தின் சாரதி அனுமதி பத்திர ஆணையாளர் டிலந்தி வாசனா ஸ்ரீவர்த்தன தெரிவித்துள்ளார். சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடும் மற்றும் புதுப்பிக்கும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வெரகர அலுவலகம் இதுவரை 53,34,376 பேருக்கு சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிட்டு விநியோகித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.